ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நம்ம நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் ரீப்ரொடக்ஷன்னா என்ன, ரீப்ரொடக்ஷனோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ரீப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஏசெக்ஷுவல், நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் பேர்லேயே உங்களுக்கு எல்லாமே இருக்குது, ஆப்சன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஒரு மேல் கேமெட், அதுக்கப்புறமா வந்து ஃபீமேல் கேமெட், ரெண்டுமே இல்லாமல் நடக்கிற ஒரு ரீப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதாவது என்னென்னா, இதில் வந்து ஆண் பெண், அதாவது மேல் ஃபீமேல் அப்படின்னு ரெண்டு உயிரினம் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பேரண்ட்டு தான், ஓகேவா? இந்த ஒரே ஒரு ஆர்கானிசம் தான் என்ன பண்ண போகுதுன்னா அடுத்த இன்னொரு உயிரை வந்து உருவாக்க போகுது. லைக் உங்கள் கையில் ஒரு பிஸ்கட் கொடுத்துட்டு அதை ரெண்டாக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, உடைப்பீங்க இல்லையா? அதே தான். ஸோ இதில் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த உயிரினம் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட பாடியை உடைச்சி ரெண்டாக்கி இன்னொரு உயிரினத்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். இப்போ தான் நான் சொன்னேன், இந்த ஒரு உயிரினம் என்ன பண்ணும்னா அதோட பாடியை ரெண்டாக ஒட்டச்சு ரெண்டு உயிரினமும் வந்து உருவாக்கும். ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்கும்னா, பார்க்குறதுக்கு இந்த தாய் இருக்கு இல்லையா, இந்த பேரண்ட் இருக்கு இல்லையா, இந்த பேரண்ட் மாதிரியே இருக்கும், ஓகேவா? ஸோ இதனால தான் வந்து இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனி பேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 mark question. அப்படின்னா என்னென்னா, ஒரு சிங்கிள் பேரண்ட்லேருந்து இன்னொரு ஆஃப் ஸ்ப்ரிங், அதாவது ஒரு புது ஆர்கானிசம் உருவாகும்போது இது வந்து இதோட ஜெனட்டிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெனட்டிக்ஸில் எந்த ஒரு வேரியேஷனுமே இருக்காது. இதை பார்த்திங்க அப்படின்னா அதோட பேரண்ட் மாதிரியே அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேரக்டரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனி பேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மொத்தம் வந்து 4 டைப் வந்து இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா ஃபிஷன், ரெண்டாவது வந்து என்னென்னா பட்டிங், மூணாவது வந்து என்னென்னா ரீஜெனரேஷன், நாலாவது ஃப்ராக்மெண்டேஷன். இதெல்லாம் என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். ஃபிஷன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்க இல்லையா, இந்த பேரண்ட், இந்த பேரண்ட் ரெண்டாக உடஞ்சிரும், அதோட பாடி ரெண்டாக உடஞ்சிரும், அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஃபிஷன். அடுத்தது ஃப்ராக்மெண்டேஷன்னா என்ன அப்படின்னா, பாடி வந்து ரெண்டாக உடையும்னு சொன்னேன் இல்லையா, ஃப்ராக்மெண்டேஷனில் என்ன நடக்குன்னா தூள் தூளாக போயிடும், அப்படியே நொறுங்கி போயிடும் அதோட பாடி. அந்த நொறுங்கி போய் வர ஒரு ஒரு பீஸும் என்னாகும் அப்படின்னா புது புது ஆர்கானிசமாக உருவாகும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன். அடுத்தது ரீஜெனரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட ஒரு பூச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பூச்சியோட காலை மட்டும் நீங்கள் பிச்சு போட்டுட்டீங்க. இப்போ என்னாகும்னா அந்த பிச்சு போட்ட கால் இருக்கு இல்லையா, அந்த காலே பார்த்திங்கன்னா ஒரு புது பூச்சியாக வரும். ஸோ இந்த பாடி பார்ட் உடஞ்சி போகுது இல்லையா, அந்த உடஞ்சி போகிற அந்த பாடி பார்ட்லேருந்து புது ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா ரீஜெனரேஷன், புதிதாக உருவாகுதல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து என்னென்னா பட்டிங். பட்டிங்னா இதுதான் வந்து பாடினா, இந்த பாடியில் என்ன ஆகும்னா இந்த மாதிரி முளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக, ஓகேவா? இந்த மாதிரி என்ன ஆகும்னா ஒரு புது புது ஆர்கானிசமாக உருவாகும். கொஞ்ச நாளில் இது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா தனியாக பிரிஞ்சு போயிடும். இதுதான் வந்து என்னென்னா பட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன, அங்கே வந்து ஆண் பெண் அப்படின்னு தனியாக கிடையாது, ஒரே ஒரு ஆர்கானிசம் தான், அந்த ஒரே ஒரு ஆர்கானிசம் தான் தன்னோட பாடியை உடைச்சி புது ஆர்கானிசமாக உருவாக்கும். ஸோ அந்த உருவாகிற அந்த புது ஆர்கானிசம், அந்த சேய் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட பேரண்ட் மாதிரியே, அதோட தாய் மாதிரியே அப்படியே இருக்கும், ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி. அந்த கேரக்டரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனி பேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ 4 டைப் இருக்குது, பட்டிங், ரீஜெனரேஷன், ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஃபிஷன்.
ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம்.